கடோடாகேஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் கடோடாகேஸ்ல நம்ம பார்க்க போறது சீதக்காதி திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்க போறோம். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துக்கு அப்புறம் டைரக்டர் பாலாஜி தருணேதரனுடைய இரண்டாவது திரைப்படம் வந்து சீதக்காதி. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிக்சட் ஜானர் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு டார்க் ஹியூமர், ஒரு காமெடி, ஒரு சட்டையர், ஒரு ஃபேமிலி ட்ராமா, இந்த மாதிரியான ஒரு மிக்சட் ஆஃப் ஜானர்ஸில் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த திரைப்படம் ரெண்டாவது திரைப்படங்கிறப்போ முதல் படத்துக்கும் இதுக்கும் வந்து ஒரு காமன் எலமெண்ட்டாக பார்க்குறது வந்து ஃபேண்டசி. ஸோ பாலாஜி தருணிதரன் வந்து இந்த ஒரு ஃபேண்டசி எலமெண்ட்டை வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அவரோட கோர் பிளாட் ஏரியாவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு நம்ப முடியாத ஒரு ஃபேண்டசி ஒரு சம்பவத்தை வச்சு அதுக்குள்ளே ஒரு கதையை பண்ணி நம்ப தகுந்த விதமாக கொடுத்துருக்காரு முதல் படம் மாதிரியே. ஸோ அந்த வகையில் டைரக்டர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். ஸோ இந்த படத்தோட கதையோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தோட கதை எனக்கு தெரிய வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு திரையில பார்க்கலாம், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்தராக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட கதை பார்த்தோன்னா விஜய் சேதுபதி ஒரு மிகப்பெரிய நாடக கலைஞர். 35-40 வருடங்களாக நாடகத்துக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் வந்து நாடகம் இல்லாமல் ஓஞ்சு போய் ரொம்பவே வந்து மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வருத்தத்தோடய இருக்கிற ஒரு ஆள். ஸோ ஒரு நாளில் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் இறந்த பிறகு அவருடைய ஆன்மா பலரோட உடம்புக்குள்ள வந்து ஒரு நடிகர்களோட உடம்புக்குள்ள வந்து நடிக்கவே தெரியாத, நடிக்கவே லாயக் இல்லாத ஒரு நடிகருக்குள்ள வந்து எப்படி அவங்கள வந்து ஒரு உண்மையான நடிகனாக மாற்றுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேண்டசி ஜானர். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு நாள் அந்த ஆன்மா காணாமல் போயிடுது. எல்லாரும் அந்த நடிக்கிற நடிகர்கள் எல்லாரும் வந்து எங்கே போனார் ஐயா. ஸோ அதனால வந்து அவங்களோட உண்மையான முகம் வந்து வெட்ட வெளிச்சமாக வந்துடுது. அப்படி ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் வந்து ஐயா மேல குற்றம் சொல்றாங்க. ஸோ அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணாரு, உண்மையிலேயே அந்த ஆன்மா திரும்ப வந்துதா, அந்த ஆன்மா தான் உண்மையிலேயே எல்லா கலைஞரோட உடம்புக்குள்ள போய் நடிச்சுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேண்டசியான ஒரு ஜானர்ல வந்து இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அண்ட் ஜானர்னே சொல்லலாம், நமக்கு ரொம்பவே புதுசு. இந்த படத்துல வந்து முதல்ல வந்து சொல்றது வந்து விஜய் சேதுபதியோட 25வது திரைப்படம். ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அந்த ஐயா கேரக்டருக்கு 70 வயசு முதியவரா வந்து பர்ஃபெக்டா இருந்தது. பாடி லாங்குவேஜ்லயும் அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாத்துலயுமே வந்து பர்ஃபெக்டா ரெண்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா வந்து இந்த முதல் 30 நிமிடம் வந்து நம்மளை எவ்வளவு சோதிக்க முடியுமோ அவ்வளவு சோதிச்சிடுறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி இருக்கிறதுனால அவர் நாடக கலைஞர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லி நிறைய நாடக காட்சிகள் உள்ள வச்சுட்டாங்க. முக்கியமா அந்த ஒரு ஔரங்கசீப் நாடகம் ஒன்று போடுவார் ஒரு 8 நிமிஷத்துக்கு நான்ஸ்டாப் டேக்கு. உண்மையிலேயே நடிகராக வந்து அவரை பாராட்டம். பட் என்னன்னா தியேட்டர்ல வந்து அந்த அரை மணி நேரமும் வந்து ஓட்டி தள்ளிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு அது ஒரு வகையில வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அப்படின்னு நினைச்சாலும் வந்து இன்னொரு டைம்ல வந்து ரொம்பவே பரிதாபமா இருந்தது. டைரக்டர் என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறது வந்து சரியா சொல்ல வரலையோ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் போக போக இந்த படம் வந்து ஒரு காவிய தலைவன் மாதிரி ஒரு ரொம்பவே வந்து டிராமா ஓரியன்டா போகும் அப்படின்றத நினைச்சதுல அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வேற ஒரு பிளாட்ல இந்த கதை வந்து பயணிக்குது. ஒரு கம்ப்ளீட் லாஃபிங் ரியாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு முதல் அரை மணி நேரம் எப்படி டைரக்டரையும் விஜய் சேதுபதியும் திட்டாங்களோ ஆடியன்ஸு, அடுத்த அரை மணி நேரத்தில் கடைசி என்கார்டில் டைரக்டர் பேர் போடுற வரையிலும் நின்று கை தட்டிட்டு போனாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஸ்டோரி டெல்லராக ஒரு படைப்பாளியாக வந்து எல்லாரோட இதையும் வந்து எண்ட் ஆஃப் த டே பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில எகெயின் சொல்ற மாதிரி இந்த கேரக்டருக்கு வந்து விஜய் சேதுபதி அவ்வளவு முக்கியமானு கேட்டால் இல்லை. இதை வேற யாரு எடுத்திருந்தாலும் கண்டிப்பா ஓடி இருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு கதை. ஸோ விஜய் சேதுபதி இருக்கிறதுனால நிறைய காட்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நீளமாக பண்ணிட்டாங்களான்னு தெரியல. எடிட்டர் கொஞ்சமே வந்து கட் பண்ணியிருக்கலாம். இவ்வளவு கமர்ஷியலாக இவ்வளவு ஃபேண்டசியாக ஒரு ஜானராக இருந்தாலும் படத்தோடைய கோர் ஐடியாவான ஒரு கலைஞனும் ஒரு கலையும் வந்து என்றைக்குமே சாவது கிடையாது. ஒரு எனர்ஜி மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் டு
ஒன் சோர்ஸ் ஃப்ரம் அதர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஒரு நல்ல கலைஞனும் ஒரு நல்ல கலையும் அழிவதே இல்லை. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு இடத்துல யார் மூலியமாகவும் வந்து அந்த கலையும் கலைஞனும் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற அந்த கோர் ஐடியாவை வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டே வர்றது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட்டிங்காக இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர் ஃபிலிம் ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் கண்டிப்பாக அவங்க பொறுமையை சோதிக்கும், அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு தளத்தில் பயணிக்கும். இந்த படத்தில் முக்கியமாக பாராட்ட வேண்டியது நடித்த கலைஞர்கள் எல்லாருமே. நம்ம நடிகர் வைபவ் அவரோட அண்ணா தான் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வராரு. அவரை பார்த்து வந்து சிரித்து சிரித்து வயிறு வலிக்கும் எல்லாருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு நடிப்பு, என்னதான் மாக்கரி பண்ணியிருந்தாலும் உண்மையிலேயே நல்ல நடிகர் அவர். ஏன்னா அவ்வளோ ஒரு காமெடி எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வரதெல்லாம் வந்து அசாத்தியம். கூடவே வர கேரக்டர்ஸ், அவங்க கொடுக்குற ரியாக்ஷன், அந்த கோர்ட் ரூம் ட்ராமா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஜாலியான ஃபன் ஃபில்டான என்விரான்மெண்ட்டாக இருக்கும். நிறைய கேமியோ அப்பியரன்சஸ், லீடிங் ஆக்டர்ஸ் பாரதி ராஜா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேமியோ அப்பியரன்சஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஓவராலாக ஃபன் ஃபில்டு ஃபிலிம், டெஃபினட்டாக உங்கள் குடும்பத்தோட கூட்டிகிட்டு போங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேலும் இன்னொரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.